வீட்டில் வரக்குள்ளே ஒரு வண்டி ஃபயர் ஆகி நின்றுட்டு இருந்துச்சு. உடனே நம்ம உடனே என்ன பண்ணோம், வர போகிற வண்டியிலெல்லாம் அவங்களும் வந்து அந்த ஃபயர் சேஃப்டிக்குள்ளதை கொடுத்து அடிக்க சொன்னாங்க. நாங்களும் அடித்து எல்லாம் இது பண்ணோம், ஆனால் கடைசி வரையும் அந்த ஃபயர் வந்து ஆஃப் ஆகலை. ஏன்னா பெட்ரோல் லீக் ஆரம்பிச்சிருச்சு இன்ஜின்லேருந்து. இல்லை பாருங்களேன், ஒரு ஆள் எப்படி போனாண்டு உடம்பு சொல்லுங்க. பை பை வண்டி செம்ம ஃபயர் ஆகிட்டுருக்கு, இவன் போட்டால் உள்ளே போய்ட்டுருக்கான். நல்ல வேலை கூட்டு விட்டாச்சு. ஆல்ரெடி வந்து நாங்களே வந்து அவ்வளோ நேரம் அமுச்சு பார்த்துட்டு போகிற வர காரில் அவங்களும் வந்து டக்கு டக்குனு எடுத்து கொடுத்துட்டாங்க அந்த ஃபயர் சேஃப்டிக்குள்ளது. நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணாங்கன்னா ஃபயர் அமையவே இல்லை. ஏன்னா இன்ஜினில் வந்து பெட்ரோல் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து கண்டினியூஸாக அந்த ஹீட்டில் வந்து டக்கு டக்குன்னு அந்த ஃபயர் பிடிச்சிக்குது. இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் நாங்களே ஒதுக்கி இங்கே வந்துட்டோம். இங்கே ஃபயர் ஆன உடனே வண்டிக்கு வண்டி அதிகமாக ஃபயர் ஆன உடனே எல்லா வண்டிக்காரங்களும் அவங்களோட அந்த ஃபயர் சேஃப்டிக்குள்ளது வந்து கொடுத்து இது வச்சு அமைங்க அமைங்கன்னு சொல்லி அவங்களால கிட்டக்கு வர முடியலாம். அந்த ஒரு பயம் இருந்தாலும் எங்கள் கையில் கொடுத்து அதை அமைக்க சொன்னாங்க. நாங்களும் தைரியமாக போயிட்டு ஒரு போக்கில், ஆனால் கொஞ்சம் மனசில் பயமாக இருந்துச்சு. பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ், ஏதோ நம்மளால் முடிஞ்சதோ ஒன்று செஞ்சாச்சு. அங்கே செஞ்ச உடனே என்ன பண்ணால், ஸோ ஒரு கட்டத்தில் மேலே சரி சரிப்பட்டு வராது. அதுக்கப்புறம் அவங்க எதாவது வண்டியை எடுத்து வெடிக்க ஆரம்பிச்சிச்சு, கிளாஸில் வெடிக்க ஆரம்பிச்சிடும். எல்லாத்தையும் சொர சொருக்குன்னு அவன் உடனே எல்லாம் தள்ளி வந்துட்டோம். தள்ளி வந்த உடனே உடனே அந்த அரபி என் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாப்புல, அப்போ நான் பேசிட்டு அதுக்குள்ளே உன் வண்டி வந்து பெட்ரோல் ரொம்ப லீக் ஆகுது, அதனால இன்ஜின் வந்து பெட்ரோல் லீக் ஆகிறப்பல அந்த ஃபயர் வந்து பிடிச்சிக்கிது அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தேன். உடனே ஒரே வார்த்தை சொன்னாப்புல, நல்லா கரையும் சொன்னாப்புல, நல்லா கரையும் சொன்ன உடனே அப்படின்னு எனக்கு அப்படியே மனசு அந்த ஒரு நல்ல சம ஒரு ஃபீலாக இருந்துச்சு. நடந்து ஒரு கார் ஏறி இது யாரும் ஐயோ அம்மாங்கிற மாதிரி ஒரு கதறில் இருக்கும், ஐயோ காசெல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதெல்லாம் கேர் பண்ணவே இல்லை, எல்லா கரையும் சொல்லிட்டாப்புல. அப்போ நானும் சொன்னேன், அல்ஹம்துலில்லாஹ் நீயே சேஃபாகிட்ட, உனக்கு எதுவும் அவ்வளோ அப்படி சொன்ன உடனே அவர் அடுத்த வாரத்தை அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. ஒன்றுக்குள்ளே நஷ்டம் அடைஞ்சாலும் எல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க கூட போயிட்டாங்க பாருங்க. அதாங்க அல்ஹம்துலில்லாஹ் ஃபயர் சேஃப்டி வச்சு அடிக்கும்போது நல்ல மூக்கு அடுப்பு மாதிரி அடிச்சு, அதாவது மூச்சு விட முடியல, மூச்சு திணற மாதிரி வந்துடுச்சு. அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது அந்த ஒயர் தானே எரியுது, அந்த ஒயர் எரியக்குள்ளே அந்த புகை, ஏன்னா நோம்பு வர வச்சுருக்கோம், தொண்டெல்லாம் வத்தி பிடிச்சி அடி பேச முடியல. நான் அடியில் அந்த அறிவிட்டு பேசக்குள்ளே கூட நான் மாற்றி பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசியிருந்தேன், அந்த இதெல்லாம் வந்து நான் இதில் போடல, ஏன்னா நான் பேசுனது எனக்கே பிடிக்கல. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சதை தத்து புத்து, அந்த தத்து புத்து வச்சு பேசக்குள்ள அதே கொஞ்சம் தடுமாறுற மாதிரி பேசினேன். ஏன்னா தொண்டை அப்படியே ஃபுல்லாக லாக் ஆன மாதிரி ஆயிடுச்சு, அப்புறம் வரட்டி வரட்டி போன அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு அங்கே இங்கே ஓடி ஓடி அந்த ஆப்போசிட்டில் ரோட்டில் நிற்கிறவங்களாம் அந்த ஃபயர் இது கொடுக்கக்குள்ள அவங்கள்ட்டே ஓடி போய் அதை வாங்கிட்டு வந்தது போனது, அதே மாதிரி கொஞ்சம் ஓடினது. அதனால் ஒன்றும் பண்ண முடியல, ஆனால் பேசவும் முடியல நல்லா. அதுக்கப்புறம் சரி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு ஒரு உரமாக நின்றுட்டேன் அதோட. ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளால் முடியல, கை மீறி போயிடுச்சுங்கிற மாதிரி போயிடுச்சு. அப்போ வந்து சுற்றி பக்கத்தில் வந்து தண்ணி நான் எதிர்பார்த்தேன், ஏன்னா வந்து ஈரத்துணி போட்டு ஏதோ மூடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு துணியும் இல்லை. ரெண்டாவது தண்ணி கிடைக்கல, தண்ணி இல்லை பக்கத்தில் இருக்கிற எல்லா வண்டிலையும் போய் பார்த்தேன். ஏன்னா ஹோம் டைமுக்கு பக்கத்தில் யாரோ தண்ணி வச்சிடல, அதனால் எதுவும் பண்ண முடியல. இல்லைன்னா அதை அப்படி கூட ட்ரை பண்ணிக்கலாம். அப்போ வந்து லைட்டாக தான் ஃபயராக இருந்துச்சு, உள்ளதை ஃபயர் எரிஞ்சிட்டுச்சு, இன்ஜின்கிட்ட ஃபயர் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் போக 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 நாங்கள் அந்த இது பண்ணுறது நிப்பாட்டணும் பார்த்தீங்களா, அப்போ பிடிச்சிங்க. அதாவது ஃபயர் சர்வீஸ் வந்துடுச்சு, வந்து இப்போ அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஒரு நொடி நடக்குண்டு தெரியாத நிலைமையில தான் நம்ம எல்லாமே இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அந்த வாழக்கூடிய நாட்களில் நாம் நல்லதை செய்வோம், எல்லோரோடையும் ஒற்றுமையாக இருப்போம் என்பது தாங்க நம்மளோட கொள்கையே, சரிங்களா? அதனால் எல்லாமே யாரும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சந்தோஷமாக இருங்க. நல்ல வேலை இவங்க எதாருக்கும் எதுவுமே ஆகல. அங்கே போய்ட்டு நாங்கள் ஸ்ப்ரே பண்ண எங்கள் என் கூட நிறைய பேர் இருந்தாங்க, நான் மட்டும் போய் பண்ணல, என் கூட நிறைய பேர் வந்து பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, ஃபயரில் தான் எல்லாம் நின்றோம். நல்ல வேலை யாருக்கும் எதுவும் ஆகாமல் நல்லபடியாக எல்லாத்தையும் சேவ் ஆகிடுச்சு, சேஃபாக இருக்கும், பிரச்சனை கிடையாது, ரொம்ப சந்தோஷம். தைரியமாக ஒரு பிரச்சனைன்னு வரக்குள்ளே இறங்கி களத்தில் இறங்குங்க. ஒருத்தவங்க அடிபட்டாலும் சரி, அவங்களுக்கு எதுவும் ஆகலட்டாலும் சரி, அவங்களுக்கு போய்ட்டு ஒரு ஆறுதலாக பக்கத்தில் போய் நின்றாவே அந்த இடத்துல ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷமும் ஒரு அன்பும் ஒரு பாசமும் இருக்கும் பார்த்தீங்களா. செய்யக்கூடிய செயலில் தாங்க எல்லா சந்தோஷமும் இருக்கு, நன்மையாக இருக்குது.